ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வல்லமையான வார்த்தைகளுக்கு நாம் செவி சாய்ப்போம். இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக என்று நாமத்தார். யோவான் 9:1 2 நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக என்ற செய்தியின் மூலமாக, இந்த செய்தியின் மூலமாக யாரெல்லாம் இந்த ஆண்டவுடைய வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ எல்லாத்தையும் ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஆண்டவுடைய ஊழிய நாட்களிலே அவர் செய்த அற்புதங்களை நம்ம அதிகமாக தியானித்து கொண்டிருக்க வேண்டும், அதிகமாக அதை நம்ம வாசிக்க வேண்டும். அவைகளை குறித்து நம்முடைய எண்ணங்களை விசுவாசத்தை நம் அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா வேதாகமத்தில் ஆதியாகம் முதல் வெளிப்படுத்துதல் வரை ஆண்டவர் அநேக வார்த்தைகள் மூலமாக, வாக்குத்தத்தங்கள் மூலமாக, அநேகருடைய வாழ்க்கையின் மூலமாக அநேக காரியங்களை நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் நம்ம தியானிக்கிறோம், எல்லாவற்றையும் நம்ம அதை நம்ம செய்தியாக கேட்கிறோம். அவை எல்லாவற்றுக்கும் மேன்மையாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு வல்லமையாக ஆண்டவருடைய அவருடைய சுவிசேஷ அற்புதங்களை நாம் தியானிப்போம் என்றால் அவைகளுக்கு மேல ஒரு வல்லமை இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை. அவைகளுக்கு மேல அற்புதத்தை செய்கிற 100 செய்தி ஒன்று நமக்கு இல்லை. ஏன்னா பாவத்தை மன்னிப்பதற்காகவே இந்த உலகத்தில் வந்தவரை விட 100 செய்தி நமக்கு, அது நமக்கு ஒரு நல்ல செய்தியாக அமையாது என்று நாம் அதுதான் ஆண்டவுடைய சுவிசேஷத்தில் உள்ள அற்புதங்களை அதிகமாக தியானிங்க, அதனுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று வாசிப்போம். இந்த அதிகாரத்திலும் நான் நல்ல ஒரு ஒரு வசனத்தை, ஒரு அற்புதத்தை ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவுடைய சுவிசேஷத்தின் அந்த ஊழியத்தின் நாட்களிலே அவர் என்ன பண்ணுறார், அப்படியே நடந்து போகிறவராக சொல்கிறார். அப்பொழுது அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பிறவியிலே குருடனாய் பிறந்தவனை அவர் பார்க்கிறார். அவன் அற்புதத்துக்காக அவர்கள் என்ன பண்ணல, வரல. யாரும் போய் அந்த பிறவி குருடனை அழைத்து கொண்டு அவர்கிட்ட வந்து சுகத்துக்காக கூட்டிட்டு வரல. அவர் அப்படியே செல்லுகின்ற வழியிலே அந்த சகோதரனை பார்க்கிறார். அவனை பார்த்த உடனே அவருக்கு எல்லாமே தெரியும். ஆனா அவன் எப்படிப்பட்டவன், பிறவியிலே கண்களை இழந்தவன், பார்வை இல்லாதவன். அவனால் ஆண்டவரை பார்க்க முடியல. ஆனால் ஆண்டவர் அவனை என்ன பண்றாரு, பார்க்கிறார். உடனடியாக அவரை சுற்றி உள்ள கூட்டங்கள் அந்த சீஷர்கள் சொல்றாங்க, நல்லா பாருங்க, நல்ல நம்முடைய வாழ்க்கை எப்படி நம்முடைய வாழ்க்கையை சுற்றி உள்ளவங்க இருக்காங்க பார்த்துக்கோங்க. அவனுக்கு ஒரு சுகத்தை அளிக்க ஆண்டவர்கிட்ட அவங்க ஒன்று பேசலை. ஐயா, இந்த சகோதரன் கண்களை தெரியல, ஆண்டவரே நீ எல்லாத்துக்கும் அற்புதத்தை செய்றீங்க, என்ன பண்ணுங்க, இவருக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லி அப்படி சொல்லலை. இல்லைனா ஐயா எப்படியாவது எல்லாரும் சேர்ந்து ஜோம் பண்ணி இவருக்கு என்ன பண்ணிடுவோம், ஒரு விடுதலை வாங்கிடுவோம் சொல்லி சொல்லலை. அங்கே என்ன நடக்கு, ஏசுகிட்டே போய் இவங்க கேட்குறாங்க பாருங்க, என்ன கேட்டாங்க, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம், இவன் செஞ்ச பாவமா இல்லைன்னா இவனுடைய பெற்றோர் செய்த பாவமா, முன்னால பிறந்த பிறவியில செஞ்ச பாவமா. அவனுக்கு ஒரு அற்புதத்தை கொடுக்கிறதுக்கு இவங்க யாரும் அந்த வார்த்தையே வாயிலிருந்து வரல. அதுக்கு மாறாக அவன் இருக்கிற நிலைமைக்கு என்ன காரணம், இவன் இருக்கிற கஷ்டத்துக்கு என்ன காரணம், இவன் இவன் இருக்கிற இந்த சாபமான நிலைமைக்கு என்ன காரணம்,
அங்கே என்ன வந்திருந்தது பற்றி மண்டான் அடக்கு. ஆண்டவர் உட்கார வச்சு அந்த குருடனை நிப்பாட்டி வச்சு அவங்க சுத்தி உள்ள கூட்டம் என்ன பண்ணுது, அவனுக்கு ஒரு விடுதலை வாங்கி கொடுக்க முடியாத கூட்டம் அவனை வைத்து கொண்டு ஒரு பற்றி மண்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பற்றி மண்டது, இவன் பாவி, அதுல மாற்றம் இல்லை, ஆண்டோட பார்வையில் இல்லை, அவங்களுடைய பார்வையில் இல்லை. இவன் இப்படி ஆனதுக்கு, இவன் இந்த நிலைமையில கஷ்டப்படுறதுக்கு, இவன் இப்படி அழுது கொண்டே இருப்பதற்கு, இவன் இப்படி தோல்வியிலே இருக்கிறதுக்கு, ரெண்டு கண்ணுமே தெரியாம தடவி தடவி திரிகிறதுக்கு நம்மெல்லாம் எப்படி இருக்கிறோம், ஆனா இவனால அப்படிமே இருக்க முடியல. இந்த நிலைமைக்கு எந்த பாவம் காரணம், இவன் செஞ்ச பாவமா இல்லைனா இவனுடைய பெற்றோர் அதோட இவங்களுடைய குற்பிதாக்கள் செஞ்ச பாவமா, எப்படி பற்றி பண்ண பார்த்தீங்களா? அருமையானவங்களுடைய வாழ்க்கையும் இதே போலத்தான், இதே போலத்தான், இதே மாதிரி தான். நாம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் நம்மளை அறியாம சுத்தி பற்றி மன்னங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய அவிசுவாசம் ஒரு பக்கம், நம்முடைய விசுவாசம் ஒரு பக்கம், நமக்கு தெரிஞ்சவங்க ஒரு பக்கம், தெரியாதவங்க ஒரு பக்கம், நம்மளை பத்தி பேசுற ஒரு பக்கம். இவன் செஞ்சதுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும், அப்படி ஒரு கூட்டம் இல்லது. ஆண்டவர் நம்மளை இதுக்குதான் பிரதர் படைச்சிருக்கிறார், இப்படியே போகணும் பிரதர், கடைசி வரைக்கும் இப்படியே போயிருந்த பிரதர், அப்படி ஒரு கூட்டம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, எப்பா நீ என்கிட்டே வந்து எதனா அழிக்க வந்தனோ, எதை நான் உடைக்க வந்தனோ, எதை நான் மாற்றி எழுத வந்தனோ, எதை நான் அமெண்ட்மெண்ட் போட வந்தனோ, என்கிட்டே வந்து பாவத்தை பத்தி பேசலையா? இது இவன் செஞ்ச பாவமும் அல்ல, இவனுடைய பெற்றோர் செய்த பாவமும் அல்ல. ஆனா அதை எதுக்குமே இப்படி இருக்கான, அதை பாசிங்க. எல்லாரும் எல்லாராமே சொல்லுவோமா? இப்ப நம்ம வந்து உட்கார்ந்திருக்கிறவருடைய வாழ்க்கையில நீங்க எப்படி எப்படி உட்கார்ந்துருக்கீங்களோ அது ஆண்டவரும் நீங்களுமே அறிவீர்கள். உங்களுடைய உள்ளங்கள் ஆண்டவரோடு பேசி கொண்டு இருக்கோம், அதை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது. இங்க வந்த நிலைமைகள் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. இயேசுவின் நாமத்தினால நீங்க நினைக்கிற மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்கள் உங்களுக்குள்ளதாக உங்களை சுற்றி ஓடிக்கொண்டிருக்கும் அந்த கேள்விகள், பதில்கள், எண்ணங்கள், செயல்பாடுகள் ஒன்றுமே அப்படி அல்லவே அல்ல. ஆண்டவுடைய கிரியைகள், அவருடைய அற்புதங்கள் நடப்பதற்காகவே இந்த இடத்துல இந்த செய்தியின் வரையில நம்ம எல்லாம் உட்கார்ந்துருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம், எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம், எல்லாருமே சொல்வோமா, எல்லாருமே சொல்வோமா, எல்லாருமே சொல்வோமா. ஆண்டவர் நம்மை ஏனோ தானோ ஒன்று இந்த இடத்துல நம்மை அழைத்து கொண்டு வரல. அந்த பிறவி குருடனை ஒரு முன்னான நோக்கம் இல்லாம அந்த இடத்துக்கு பேசுகிட்டு அவனை யாரும் அழைச்சிட்டு வரல. அவங்க எல்லாம் நினைச்சாங்க அவனை பார்த்து எல்லாம் சிரிக்கிறாங்க, அவனை பற்றி மட்டமா மாட்டிட்டாங்க, அவனை ஒரு விவாதைய மேடையா பார்த்துட்டாங்க. ஆனா ஆண்டவர் தெளிவாக சொன்னார், இவன் நீங்க சொல்றதை எதையுமே என்னால என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. இவன் எந்த பாவமும் கிடையாது, இவனுடைய மற்ற காரியமும் கிடையாது. நான் எந்த நோக்கத்துக்காக உலகத்துல வந்தனோ அந்த கிரியைகள் இவன் வாழ்க்கையில நடக்கும்படியாகத்தான் இவன் இப்படி இருக்கிறான். இயேசுவின் நாமத்தினால நம்ம உட்கார்ந்திருக்கிற நாம் எந்தெந்த நிலைமைகள் உட்கார்ந்திருந்தாலும், எவைகளை யோசித்து நம்ம உட்கார்ந்திருந்தாலும், நான் இருக்கிற நிலைமை, நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை எனக்கு வேண்டியதுதான் இல்லைனா இல்லை, எப்படி நினைச்சாலும் ஆண்டவுடைய வல்லமையான வார்த்தைகள், அவருடைய ஆறுதலான வார்த்தைகள் நீ நம்மை நோக்கி வருகிறது. மகனே 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 மகளே மகளே, நீ நினைக்கிற மாதிரி மற்றவங்க பேசுற மாதிரி, மற்றவங்க உன்னை குறித்து பட்டிமன்றம் போல பேசுற மாதிரி அல்லவே அல்ல. வாழ்க்கையில இந்த நிலைமையில இருப்பது என்னுடைய அற்புதங்களும், என்னுடைய கிரியைகளும், என்னுடைய அதிசயங்களும், என்னுடைய குழுவையின் வல்லமையும் வாழ்க்கையில நடப்பதற்காகவே இயேசுவை நாமத்தினால எல்லாராமே சொல்லுவோமா, எல்லாராமே சொல்லுவோமா, எல்லாராமே சொல்லுவோமா.
அவங்க எல்லாம் நினைச்சு கொண்டிருந்தாங்க இவர் எதத்தையாவது சொல்லுவாரு, இவர் ஏதாவது பாவத்தை தான் சொல்லுவார் நினைச்சு கொண்டிருந்தாங்க. ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறார், பாவியை நேசிக்கிறார் ஐயா. அதனாலதான் நம்ம எல்லாம் உட்கார்ந்துருக்கோம், நம்மளாம் நிற்கிறோம் இன்னைக்கு. அந்த ஒரு அடிப்படையில தான் நம்ம நிற்கிறோம். அந்த குருடனை ஆண்டவர் என்ன பண்றாரா, அப்படியே அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்வதற்காக அவர் அங்கே ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார். ஏன்னா இது போல ஆண்டவனுடைய ஊழிய நாட்களிலே அநேக பட்டி மன்னங்கள் ஆண்டவருக்கு முன்னாலே அடைந்திருக்கு. ஓய்வு நாளிலே நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஆண்டவர்கிட்டே அவனுக்கு கேட்கிறாங்க. உடனே ஆண்டவர் அதற்கான பதிலை வாய்மொழியாக சொல்லல, அற்புதமாக அதே இடத்துல செய்து காண்பித்தார் யோசுவின் நாமத்தினால. நான் வந்து இந்த பிறப்புக்கு மட்டும்தான் இல்லை, இந்த நாளுக்கு மட்டும்தான் இல்லை, இந்த நாட்டுக்கு மட்டும்தான் இல்லை, நான் இயேசு கிறிஸ்துவோ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, நம்ம நினைக்கிற மாதிரி எந்த பற்றி மன்னங்களும் நமக்கு எதிரான எந்த காரியங்களும் எந்த வார்த்தைகளும் எந்த நினைவுகளும் எந்த சூழ்நிலைகளும் எந்த சமுதாயங்களும் எந்த சடங்காச்சாரங்களும் எந்த பாரம்பரியங்களும் ஆண்டவரிடம் எடுபடாது என்று நாமத்தினால. நமக்கு எதிராக இருந்த அனைத்து காரியங்களையும் நமக்கு எதிராக இருந்த அனைத்து சட்ட திட்டங்களையும் கல்வாரி சுருவையில ஆணிகளால் அடித்து அவைகளில் மேல வெற்றி கொண்டவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க பாருங்க. அதே போல அவர் கேட்கிறாரு பாருங்க, உன்னுடைய பாவத்தை மன்னிப்பது எனக்கு எளிதா, நீ எழுந்து நடன் சொல்றது எனக்கு எளிதார். அகைன் அவர் ஒரு பட்டிமன்றத்தை ஆரம்பிக்கிறாரு. அதுக்கும் அவர் வார்த்தையினால் பதில் சொல்லல, தன்னுடைய அற்புதத்தினாலே தன்னுடைய அதிசயத்தினாலே தன்னுடைய வல்லமையினாலே அந்த இடத்திலையும் நமக்கு சாதகமாதயத்தை நமக்கு இருந்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எல்லாரையும் சொல்லுவோமா, எல்லாரையும் சொல்லுவோமா செய்யறாரு பாருங்க. ஆறாவது வசனம், அர்த்தமாம், நம்முடைய சூழ்நிலைகள் அடிப்படையில நம்ம கூட உள்ளவங்க இதை செஞ்ச நம்ம என்ன சொல்லுவோம், இன்னைக்கு யோசித்து பாத்தீங்களா அதை எப்படி நான் விளக்கணும்னா, ஒரு காரியத்தை வந்து அந்த வேலையில் பேசுகிற காரியத்துக்கு மேலே அவருக்கு வந்து கோபத்தினாலே அந்த எரிச்சலினாலே வெக்கப்பட்டு கூட எடுத்துக்கலாம். லட்சா இவ்வளவு நாள் என் கூட இருந்து இப்படியா பேசுவீங்க, இந்த 3.5 வருஷம் என் கூட இருந்து இவ்வளோ அற்புதத்தெல்லாம் பார்த்துட்டு உங்களை என்னெல்லாமோ செய்தேன்னு நினச்சிட்டு இப்படி கேள்வியாக நீங்கள் என்கிட்ட போய் ஹேப்பிங்கன்னு சொல்கிற ஒரு அடையாளமாக அதை சொல்லாமல் அதுதான் அதை சொல்லாமல் சொல்லி அந்த காரியத்தை செஞ்சு நீ நினச்சிக்கிட்டு இருக்க இந்த பாவம்தான் பெருசு, இந்த பாவம்தான் பெருசுன்னு சொல்லி நினைச்சி தான் இத்தனை காரியத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற. ஆட்டை வெற்ற பாட்டை வெற்ற இந்த காரியத்தெல்லாம் அந்த பரிசெய்கிறோம் சரி செய்கிறோம். இந்த பாவத்தை மையமாக வச்சே தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அந்த பாவத்தை தான் நான் அழிக்க வந்தேன், அது மேலதான் வெற்றி சிறக்க வந்தேன். நீ எதை நீ வைத்து கொண்டு இவனை குற்றப்படுத்துகிறாயோ, எதை நீ முன்னிலைப்படுத்தி இவனை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறாயோ, அதை நான் என்ன பண்றேன் பாரு சொல்லி உமிழ்ந்து தரையிலே அந்த காரியத்தை செய்து சேரே உண்டாக்குனார். ஏன் தெரியுமா அவங்க எல்லாம் நினைச்சு கொண்டு இருந்தாங்க இந்த மனுஷனுக்கு என்ன கிடைக்காது, விடுதலை இந்த பிறவியில் என்ன செய்யாது கிடைக்காது,
இவன் தாயின் கருவுல இருந்து எப்படி அந்த கண்களை இல்லாதவனாக வந்தானோ, பார்வை இல்லாம வந்தானோ, அப்படியே என்ன செஞ்சிருவான், வாழ்க்கையை முடித்து விடுவான் சொல்லிதான் இவங்க எல்லாம் காது கேட்கவே கேட்கிறாங்க. ஒருவேளை ஒரு கண்ணுறவங்கிட்ட பேசி இருந்தா அது பெரிய பிரச்சனை போய் நாயிருக்கும், புரிஞ்சிருக்கும். நம்ம சும்மா விட்டுருவோமா, நம்மளை கேட்டா இவன் இப்படி இருக்கிறதுக்கு யார் செஞ்ச பாவம், இவன் செஞ்ச பாவமா, இவங்க அம்மா அப்பா நம்ம விட்டுருமோ, நம்ம பெரிய பிரச்சனையாகி அடிதடி ஆயிருக்கும். அவன் கண்ணு இல்லாததுனால அவனால் ஒன்றும் பண்ண முடியல, அவங்க அப்படியே நிற்கிறான், ஏதோ ஒன்று நடக்கு, ஆண்டவரும் தெரியாது என்ன பேசுறான், ஏதோ பேசுறாங்க தெரியும், ஆண்டவர் என்ன செஞ்சார் பாருங்க. அது அவர் கீழே குமிழ்ந்து அந்த அப்படியே என்ன பண்ணுறாரு, அதை அந்த அந்த கண்ணை சேர் உண்டாக்கி அவங்க எதை அற்பமா நினைச்சாங்களோ, யார அற்பமா நினைச்சாங்களோ அதை அவர் அற்புதமாக மாற்றுகிறார். இயேசுவை நாம எல்லாரையும் சொல்லுவோமா, வந்திருக்கிற நம்ம, உட்கார்ந்திருக்கிற நம்ம, நம்முடைய வாழ்க்கையில எங்கிருந்து அற்புதங்கள் வராதுன்னு நினைக்கிறோமோ, எந்த சூழ்நிலைகளிலிருந்து எனக்கு ஒண்ணுமே வராதுன்னு நினைக்கிறோமோ, அங்கேதான் நம்முடைய விசுவாசம், ஆண்டவர் மேல உள்ள விசுவாசம் அதை அற்புதங்களாக நடத்துகிறது. இயேசுவை நாம எல்லாராமே சொல்லுவோமா, எல்லாராமே சொல்லுவோமா. அன்னைக்கு என்ன நாளா, அன்னைக்கு ஓய்வு நாள்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க, அதுக்கு பின்னால போட்டிருக்கிறாங்க. அன்னைக்கு என்ன நடக்காது, அவங்களுடைய நம்பிக்கையின்படியாக அற்புதங்கள் நடக்காது. அது கண்ணில்லாதவனுக்கு ஓய்வு நாளும் தெரியாது, யார் பேசுறாருன்னு தெரியாது, யார் நிற்கிறாருன்னு தெரியாது. இவங்களை சுத்தி மிகப்பெரிய ஒரு காலம் நடந்து கொண்டே இருக்கிறது. அனைத்து என்னுடைய ஆண்டவர், என்னுடைய ஆண்டவர் சிலுவையின் எதற்காக வந்தாரோ அனைத்தையும் உடைத்தார். இயேசுவின் நாமத்தினால் அதுக்கு எதிரான எண்ணங்கள், செயல்பாடுகள் எல்லாம் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால சேரை உண்டாக்கி கண்களிலே பூசி, கண்களிலே பூசி என்ன சொல்றாரு, நீ போய் சீலோவான் குளத்துல போய் கழுகு, அப்போ உனக்கு என்ன கிடைக்கும், விடுதலை கிடைக்கும். எல்லாருமே சொல்லுவோமா, எல்லாருமே சொல்லுவோமா. கண்களை இழந்தவன், பார்வை இல்லாதவன் அவன் எப்படி போயிருப்பான் சீலோ குளத்துக்கு, கொஞ்சம் போக முடியுமா, முடியாது. யாராவது அவனை கூட்டிட்டு போயிருவாங்க, இல்லதான் அவன் யார்ட்டையாவது பெஞ்சிருப்பான், எப்பா எப்படியாவது என்னை அந்த குளத்துக்கு கூட்டி போயிருப்பா, எப்படியாவது குளத்துக்கு கூட்டி போயிருப்பா, நான் போய் என்ன செய்யணும், அதை என்ன செய்யணும், கழுகணும், அது எப்படியாவது என்னுடைய சொல்லிட்டா இருப்பா, இயேசு என்னை குறித்து சொல்லிட்டா இருப்பா, எனக்கு எப்படியாவது பார்வை வேணும்ப்பா, எனக்கு எப்படியாவது பார்வை வேணும்ப்பா, இவங்களாம் என்னை பத்தி என்னெல்லாமோ சொல்றேன், என் பாவம் தாங்க, எங்க அம்மா அப்பா செஞ்ச பாவம் சொல்லி என்னெல்லாமோ சொல்றாங்க, ஆனா அவரு என்னை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லலப்பா, என்னை பத்தி ஒரு வார்த்தை கூட ஒன்னும் சொல்லலப்பா, என்னமோ பண்ணி வச்சுக்காரப்பா, எப்படியாவது போய் நான் அந்த குளத்துல போய் கழுகிறேன்னு சொல்லி யார்ட்டையாவது போயிருப்பான், எப்படியாவது கழுகிட்டு போயிருப்பான் குளத்துல போய். அவன் என்ன பண்றான், விசுவாசமாய் இவங்க பேசி கொண்ட மாதிரி அவிசுவாசமாக அல்ல, ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிராக அல்ல, விசுவாசமாய் நம்பிக்கையோடு ஆண்டவர் மேல கொண்ட அன்பினாலே போய் தன்னுடைய கண்களை கழுகினான். அவனுக்கு என்ன வந்தது, பார்வை வந்தது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பார்வை இல்லாதவனாக போனான், பார்வையோடு ஒத்தியில திரும்பி வந்தான் இயேசுவின். எல்லாரையும் அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு வேண்டுமா, அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்க வேண்டுமா, அப்படிப்பட்ட வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டுமா, இல்லைனா பட்டி பண்டத்திலேயே நம்முடைய வாழ்க்கையை புரிய வேண்டுமா. நாமே இந்த செய்தியின் மூலமாக நம்மை நாமே நிதானிப்போம். ஆண்டவர் கொடுத்த விடுதலையை எந்த சடங்களும் இல்லாமல் கேட்டுக்கொள்வோம். ஆண்டவர் அதிகமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தினால இந்த செய்தி உங்களை அதிகமாய் ஆசீர்வதிக்கும். நிச்சயமாய் இதை நீங்கள் போசித்துக் கொண்டே இருங்க, தடைத்துக் கொண்டே இருங்க. ஆண்டவுடைய வல்லமினம் மேலே இறங்கும். இந்த நாள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தின் நாளாக அமைவதாக. Come on.